ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஈவன். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வேலூர் அப்துல்லாபுரம் தெல்லூர் கிராமத்துக்கு வந்திருக்கோம். நலப்பள்ளீஸ்வரர் கோயிலுங்க, நம்மளுக்கு பின்னாடி தெரிந்து பாருங்கள். இந்த கோவிலோடைய விமானத்தில் பார்த்தீங்கன்னா கலசம் இல்லைங்க, அதில் பார்த்திங்கன்னா பெரிய கேப் இருக்குது. அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா மழை தண்ணி ஒரு சொட்டு கூட உள்ளே விழாதுன்னு சொல்கிறாங்க கருவறையில். அந்த ஒரு அதிசயத்தை பார்க்க வந்திருக்கோம் இந்த மழை டைமில். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோவில் போகலாம். வாங்க இங்கே கோயில் தெரிது பாருங்கள். இப்போது மழை லைட்டாக துரல் வந்துட்டு தான் இருக்குது. அந்த கோயில் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒரு 1000 வருடம் பழமையான கோயிலாக இருக்குன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா சேதம் அடைஞ்சிருக்கு கோவில். இங்கேருந்து நம்மளுக்கு பார்க்கும் போதே தெரியும் ஓரளவுக்கு மழை நின்றுடுச்சு. இந்த விஜாம் புயல், அந்த புயல் தாங்க இப்போ அந்த கடந்துட்டு இருக்குது. அதனால தான் நம்ம இந்த டைமில் வந்தோம். இந்த கருவறையில் பார்த்திங்கன்னா ஒரு சொட்டு தண்ணி கூட விழாதுன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. அந்த ஒரு அதிசயத்தை பார்க்கறதுக்கு இந்த மழை டைமில் வந்திருக்கோம். ஓகேங்களா, நம்மளும் ஒரு வீடியோவில் பார்த்தோங்க. அந்த வீடியோவில் பார்த்துட்டு தான் இப்போ நம்ம வந்தோம் இங்கே இந்த கோவிலுக்கு. இங்கேருந்து பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இயற்கை நிலங்க. இந்த இயற்கை நிலத்துக்கு நடுவில் தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா சார், நிறைய டேமேஜ் ஆகிட்டு இருக்குது. கோவில் தார்பையெல்லாம் போட்டு மூடியிருக்காங்க. மழை வேற விட்டு விட்டு வந்துட்டுருக்கு. அது இல்லாமல் இந்த கோவிலில் இதுதாங்க, அதாவது உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இந்த கோவிலை பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக இங்கே கார்த்தியோடைய படம் கூட ஷூட் ஏதோ பண்ணாங்க சொன்னாங்க. ஓகேங்களா, அது ரீசெண்டாக எதோ ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன் படம். படம் பேர் வந்து சரியாக தெரியல. மழை திருப்பி ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க, அதனாலே இந்த மழை டைமில் வந்திருக்கோம். 24 ஹவர்ஸாக பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிட்டு இருக்குது. ஓகேங்களா, இந்த வீடியோ வந்து இந்த கோயிலுக்கு வந்து நம்ம ரொம்ப நாளாகவே வரணும்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இந்த மழை டைமில் வந்தால் மட்டும்தான் அந்த அதிசயத்தை நம்மளால் பார்க்க முடியும். அதனால தான் இந்த டைமில் கரெக்டாக வந்திருக்கோம். நம்மளுக்கு இப்போ தான் அழைப்பிதழ் வந்து வந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா, வாங்க. அடாடா, கோவில் அற்புதமாக இருக்குது. ஆனால் இந்த கோவில் ஃபுல்லாக ரெடி பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. கோவில் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. அந்த ஸ்ட்ரெச்சர்லாம் வந்து பாருங்கள், இவ்வளோ சூப்பராக இருக்குது. 1000 வருடம் கோயில் கூட பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. விமானம் பாருங்கள், ஃபுல்லாகவே சேதம் அடைஞ்சிருக்குங்க. மேலே பார்த்திங்கன்னா அந்த கலசம் இல்லை, நம்ம இதிலே சொன்ன மாதிரி பெரிய ஒரு கேப் இருக்குங்க, ஓப்பனாக தான் இருக்குது. இவ்வளோ மழை பெஞ்சிட்டு இருக்குது. ஓகேங்களா, இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்க போகிறோம். சரிங்களா, வாங்க அப்படியே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நலப்பள்ளீஸ்வரர் கோயிலுக்கு முன்னாடி தாங்க நின்றுட்டுருக்கோம். இந்த கோயிலோட அமைப்பு பாருங்கள், எத்தனை வருடம் பழமையான கோயில் தெரியல, ஃபுல்லாகவே சேதம் அடைஞ்சிருக்குங்க. இங்கே நாங்கள் நினச்சிட்டு வந்தது ஒன்றுங்க, ஆனால் இங்கே நடந்தது வேறு ஒன்றுங்க. வாங்க பார்க்கலாம். தொடக்கத்திலே பாருங்கள், இங்கே சேதம் அடைஞ்சிருக்கு, இங்கே வச்சு வழிபட்டுருக்காங்க. இந்த ஸ்டாட்யூ பார்க்கும்போதே தெரியுது, அது வந்து பார்த்திங்கன்னா காலபைரவர் அவருடைய இதுதான், அந்த ஒரு ஆட்சி மாதிரி இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு மேலே இருந்திருக்குன்னு நினைக்கிறேங்க. எல்லாம் இடிஞ்சதுனால இங்கே எடுத்து வச்சு வழிபட்டு வராங்க. இந்த கோயிலுடைய தலை விருட்சம்னு நினைக்கிறேன். ஆமாம், வில்வ மரம்ங்க. ஓகேங்களா, கொஞ்சம் மழை வர டைமில் தான் நம்ம வந்து இந்த வீடியோ எடுக்கணுன்ட்டு நான் கரெக்டாக நினச்சேன். அதுக்காக தான் இப்போ வந்திருக்கோம் நம்ம. இங்கே அம்மன் இருக்காங்க. இந்த சிலையும் பார்த்திங்கன்னா சேதம் அடைஞ்சிருக்கு. பார்க்கறதுக்கு எனக்கு தெரியலங்க யாருன்ட்டு, அம்மன் மாதிரி தான் இருக்குது. இந்த இடத்துல ஒரு சிலை இருக்குது பாருங்கள், கிருஷ்ணருங்க, புல்லாங்கோல் ஊதுற மாதிரி. அந்த காலத்தில் இந்த கோயிலெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு இதில் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கோயிலில் இப்பவும் பார்த்திங்கன்னா பூஜை நடந்துகிட்டு இருக்குது. இங்கே இருக்க பூசாரி ஒருத்தர் வந்து பூஜை பண்ணுறாரு. ஸோ இப்போ நம்ம பார்க்குற 7 சப்தக்கன்னிகள் இந்த சிற்பம் பார்த்திங்கன்னா பூமிக்கு அடியிலேருந்து எடுத்திருக்காங்க. ஆனால் இன்னும் எவ்வளோ சிற்பங்கள் இந்த பூமிக்கு அடியில் இருக்குதுன்னு தெரியலங்க. ஓகேங்களா, சரிவாங்க. ஆனால் இந்த கோவில் ஃபுல்லாக தொழில்துறை யாராச்சும் அறநிலைத்துறை எடுத்து இந்த கோயில் வந்து சீரமைப்பு பண்ணி இது பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சிலை பாருங்கள், இங்கே இந்த சிற்பம் பாருங்கள், கண்ணை பாருங்கள்,
அவருடைய அந்த இது இது அந்த கண்ணு வைப்பார் பார்த்தீங்களா, சிவலிங்கத்துக்கு சிவனுக்கு அந்த ஒரு சிற்பம் வந்து வடிவமைச்சிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு சிற்பம் இருக்குது, யானை வந்து ஒருத்தரை வதம் பண்ணுற மாதிரி இருக்குங்க, கீழே வந்து தள்ளிட்டு மெரிக்கிற மாதிரி இது இருக்குது. சிற்பம் வந்து பேர் என்னன்னு தெரியல எனக்கு. வாங்க, ஃபுல்லாக மழை பெஞ்சிருக்கனால இங்கெல்லாம் தண்ணி நின்றுட்டு இருக்கு. இங்கே வரலட்சுமி அம்மன் அவங்க இருக்காங்க, இங்கே புற்றம்மனுங்க. இந்த முன் மண்டபத்தில் மேலே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சிற்பம் இருக்குங்க, யாழியுடைய சிற்பங்க. அந்த அளவுக்கு கிளியராக தெரியல வர. இந்த முன் தூணில் பார்த்துருப்போங்க, கண்ணப்பர் இருந்தார். இந்த தூணில் பாருங்கள், ரெண்டாவது தூண் இது. இங்கே ஒருத்தர் வணங்கிட்டு இருக்க மாதிரி இருக்காருங்க, யாருன்னு தெரியல கரெக்டாக. அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்க, அந்த தூணுக்கு ஆப்போசிட்ல நோர் தூண் இருக்கு. நேரா இந்த தூண்ல ஒருத்தர் நடனம் ஆடுற மாதிரி, யாருன்னு தெரியல. கை கொஞ்சம் சேதம் அடைஞ்சிருக்கு இந்த சிற்பத்துல. இங்க விஷ்ணு பெருமாளுங்க, இந்த சிலையெல்லாம் பார்க்கும்போது தெரியுது ரொம்பவே பழமையான சிலை. இங்கே நிறைய இந்த கோயில் வந்து சீரமைப்பு பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். இன்னும் எவ்வளோ சிற்பம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பூமி கடையில் இருக்குது, எங்கேன்னு இருக்குதுன்னு தெரியாது நம்மளுக்கு. கிடைச்சது எல்லாமே எடுத்து வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்பவும் பார்த்திங்கன்னா இந்த கோயிலை வந்து பூஜை பண்ணிகிட்டு இருக்காரு. இங்கே பாருங்கள், கோலம்லாம் போட்டு பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்குது. இந்த கோயில் சீரமைப்பு பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க, நல்ல பலீஸ்வரர் இங்கே தாங்க இருக்கார். நான் உங்களுக்கு முதலே சொல்லியிருப்பேன், அதாவது இந்த விமானத்துடைய மேலே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பெரிய ஹோல்ஸ் இருக்குது, தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொட்டு கூட உள்ளே இறங்காதுன்ட்டு. ஆனால் இப்போ அந்த புயல் போயிட்டுருக்கு பார்த்திங்களா, 24 மணி நேரம் பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிட்டு தாங்க இருக்குது நிற்காமல். ஆனால் தூரல் வந்து உள்ளே விழுந்துருக்கு, ஆனால் தண்ணி கொஞ்சம் கூட உள்ளே தேங்கலைங்க. அதுதான் எங்களுக்கு இது ஒரு அதிசயமாக இருக்குது. நாங்கள் நினச்சிட்டு வந்தது ஒன்று, ஆனால் இங்கே நடந்தது வேறு ஒன்றா இருக்குங்க. பாருங்களேன், உள்ளே தண்ணி விழுந்துருக்கு ஆனால் கொஞ்சம் கூட தேங்க இல்லைங்க. 24 மணி நேரமும் மழை பெஞ்சிட்டு இருக்கு, ஆனால் தண்ணி உள்ளே தேங்கலை. எங்களுக்கே அதிசயமாக இருக்குங்க இது. இப்போ இந்த கோயிலுக்குள்ளே தாங்க நின்றுட்டு இருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த தூண்கள்லாம் வந்து எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் நின்றுட்டு இருக்கு, எப்போ வேணால் விழுற மாதிரி இருக்குது. இந்த பக்கம் பாருங்கள், எல்லா மேலே அந்த தண்ணி லீக் ஆகுதுன்ட்டு தாட்பை மூடியிருக்காங்க. இப்பவும் பார்த்தீங்கன்னா எப்படி மழை பெய்யுது நீங்களே பாருங்கள். ஓகேங்களா, மழை தூரில் வந்துக்கிட்டே இருக்குது. அப்படியே இங்கே வந்து திருப்பி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், நல பலீஸ்வரர் அவருடைய மகிமை, அற்புதம், அதிசயம் பாருங்கள். உள்ள தண்ணியே எங்கேயுமே தேங்கலைங்க, இவ்வளோ மழை பெய்யுது. இவருடைய என்ன சொல்கிறது தெரிலங்க, அவ்வளோ அதிசயமாக இருக்குது. இங்கே வந்து நாங்கள் பார்த்த உடனே உள்ளே போய் பார்க்கறதுக்கு தான் அந்த பாக்கியம் கிடைக்கலங்க. இந்த கோயிலுடைய சைடு தூணு சேதமான அந்த கல்லாம் பாருங்கள் இங்கே வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது, இங்கே இருக்குது பாருங்கள், இந்த தூண் மாதிரி அமைப்பு இங்கே இருக்குது பாருங்கள். இதெல்லாம் இந்த கோயிலோட இது. அதேமாதிரி அங்கேயே இருக்குது, வாங்க கிட்டே போய் பார்க்கலாம். இங்கே ஒன்று பாருங்கள், இங்கே நிறைய வச்சுருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் இந்த கோவிலுடைய சைடு தூணு தூண்கள்லாம் இங்கே வச்சுருக்காங்க. இதே மாதிரி அங்கேயும் இருக்குது, வாங்க அப்படியே கிட்ட போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இது எல்லாமே இந்த கல் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கோவிலுடைய அந்த பாகங்கள், தூணு சைடு தூண். அப்படியே வாங்க இங்கே பாருங்கள், இதெல்லாம் பாருங்கள், எல்லாம் இந்த சைட்லேருந்து எல்லாம் விழுந்துட்டு இருக்கும்னு நினைக்கிறேங்க. அதுதான் எல்லாம் அப்படியே இங்கே எடுத்து வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலை சுற்றி பாருங்களேன், நிறைய அந்த கல்வெட்டுக்கள்லாம் வந்து பொறிக்கப்பட்டிருக்குங்க. இந்த இடத்துல பாருங்க, ஒரு ஒரு பூத கணங்கள், அதுக்கப்புறம் கந்தர்வ முகங்கள். இதுதாங்க இந்த கோவிலுடைய விமானம். பாருங்க எந்த நிலைமையில இருக்குன்ட்டு. இங்கே நிறைய சிற்பங்கள்லாம் இருக்குது, சின்ன சின்ன சிற்பங்கள் எல்லாம்.
ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டுங்க. வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, 1000 வருடம் பழமையான கோயிலுங்க நலப்பள்ளீஸ்வரர். இந்த கோயில் முழுவதும் பார்த்திங்கன்னா சேதம் அடைஞ்சிருக்கு. இந்த கோயிலை முழுவதும் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்குங்க. இந்த நிலைமையில பார்க்கறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. இந்த கோயிலுக்கு நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இதேமாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணோம். ஓகே, பை.